நடவடிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஜார்ஜ் பொன்னையா என்ற பாதிரியார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் ஒருவர் ஸ்டீஃபன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சஜய்குமார் இணைப்பில் வந்திருக்கிறார். சஜய்குமார், என்ன நடந்தது, விவரம் என்ன? விஷ்ணு, கடந்த ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி அன்று அருமனை கிறிஸ்தவ இயக்கம் சார்பாக அருமனை பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகள், அதே போல இந்து மத கடவுள்களை நம்பிக்கைகளையும், அதே போல அமைச்சர்களையும் தரைக்குறைவாக பேசி சர்ச்சைக்குரிய பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா நேற்று கைது செய்யப்பட்டு குற்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்ட நிலையில், தற்போது அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான அருமனை பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன், இவர் வந்து அந்த கிறிஸ்தவ ஐக்கிய அருமனை கிறிஸ்தவ இயக்கத்தின் செயலாளராக இருப்பவர், இவரும் அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்தவர் இவர் தான். இவரும் அந்த மேடையில் அமைச்சர் மனோதங்கராஜை பற்றி காட்டமாக பேசியுள்ளார். இந்நிலையில் நேற்று ஜார்ஜ் பொன்னையா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அதிகாலை அருமனை பகுதியைச் சேர்ந்த இந்த அந்த ஐக்கிய கிறிஸ்தவ பேரவையின் செயலாளரான ஸ்டீபனை அதிகாலை தனிப்படை போலீசார் கைது செய்து தற்போது புதுத்துறை அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்காக கொண்டு வந்துள்ளார். இன்னும் பரிசோதனை முடித்து குறித்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக தகவல்கள் கூறப்படுகிறது. விஷ்ணு, இப்போ அடுத்த கட்டமான நடவடிக்கை என்ன? ஏற்கனவே ஜார்ஜ் பொன்னையா வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு மருத்துவமனையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது இவருக்கும் மருத்துவ பரிசோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடைபெறுகின்றன. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன விஷ்ணு? அதாவது இவர் வந்து இளைஞர், இவருக்கு இதுவரையும் உடல் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. மருத்துவ பரிசோதனை பிறகுதான் தெரிய வரும். மருத்துவ பரிசோதனை முடிந்து இவரையும் குழுத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதியின் உத்தரவுப்படி எந்த மாதிரியான தீர்ப்பு வரும் என்று தெரியவில்லை. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க வாய்ப்பு இருக்கிறது. விஷ்ணு, நன்றி. சஜய்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு.